கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் அப்போசாயிய யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் யோவான் பத்து மூன்று ஜான் சாப்டர் டென் வர்ஸ் த்ரீ வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் நல்ல கவனிங்க முதல்ல இந்த உண்மையான மெய்ப்பெண் எப்படி வர்றாரு வாசல் வழியாக வருகிறார் இரண்டாவது அவருடைய சத்தத்துக்கு அந்த ஆடு செவி கொடுக்கிறது மூன்றாவது அந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு போகிறார் நான்காவதாக அவர் அந்த ஆட்டிற்கு முன்னாக வெளியே போகிறார் ஏன்னா இது வெளியே கொண்டு போகிறதுக்கு முன்பாக ஏன்னா அடுத்த வசனத்தில் பார்க்க முன்பாக நடந்து போகிறான்னு அப்போ என்னென்னா இந்த வாசலை காக்கிறவன் அதை திறக்கிறான் அப்போ காவல் காளியாய் கண்காணியாய் வைக்கப்பட்ட ஒருத்தர் வந்து வாசலை திறக்கிறாரு அப்போ தான் அந்த மெய்ப்பன் உள்ளே வரக்கூடியது ஏன்னா அந்த பழைய நாட்களில் நான் சொன்னது போல் ஒரு ஆட்டு தொழுவத்தை பாதுகாத்து கொள்வதற்கு ஒருத்தர் இருப்பார் மெய்ப்பர்கள் கொண்டு வந்து தங்களுடைய மந்தை அங்கே விட்டுட்டு அவர்கள் என்ன செய்வாங்க ஓய்வு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கூப்பிட்டு போவாங்க இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரதான மெய்ப்பன் யார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அப்போ நம்ம கொண்டு வந்து தொழுவத்தில் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடோம் மறுபடியும் வந்து கூப்பிட்டுட்டு போகக்கூடியதாக அப்போ இந்த இரவில் வந்து அந்தகாரமாக காலகட்டங்களில் பாதுகாத்து கொள்வது யார் இந்த கண்காணி இப்போது தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடியதாக ஆட்டை அவருக்கு தெரியும் அவருக்கு ஆடுக்கு மேய்ப்பனை தெரியும் இந்த நாட்களில் இது நம்ம ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் நீங்கள் நல்லா கவனிங்க ஆண்டவராகி இயேசு மறித்து உயிர் தெழுந்த பின்பு மரியாள் அங்கே கல்லறை பக்கத்தில் இருக்காங்க மரியால் மகதலேனா அப்போ மரியால் மகதலேனா ஆண்டவரை போய் அங்கே உட்காந்து தூக்கித்து அழுகிறா ஆண்டவரை தொட போகிறா அதற்கு முன்பாக இயேசு என்ன பண்ணுறாரு அவளை நோக்கி யோவான் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பார்க்குறோம் மரியாலே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்ற அர்த்தமாக அந்த சத்தம் கேட்ட உடனே அவளுக்கு அது தெளிவாக தெரியுது இது ஆண்டவருடைய சத்தம் என்று சொல்லக்கூடியதா அப்போது இதில் என்ன ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்கள் முதல்ல ஆட்டுக்கு மெய்ப்பனை தெரியுது மெய்ப்பனுடைய சத்தம் ஆட்டு கேட்குது ஆடு மேய்ப்பனை பின்பற்றி போகுது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்பியாசப்படுத்தி கொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே உங்கள் மேய்ப்பனோட உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் போதகர் கூட உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் எனக்கு வேதனையான விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சபைக்கு போகிறாங்க பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் அவங்களுக்கு பாஸ்டரே தெரியாது பாஸ்டருக்கு பேரும் தெரியாது அப்படி ஆண்டவர் சபையை பற்றி சொல்லியே கொடுக்கல ஆவிக்குரிய குடும்பம் தான் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு குடும்பம் என்பது ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனால் வழி நடத்தப்படணும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அந்த தகப்பன் நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடியதா அப்போ எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் மெய்ப்பனை தெரியணும் மெய்ப்பனுக்கு உங்களை தெரியணும் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த உறவில் இருக்கணும் மெய்ப்பன் சொல்லும்போது மெய்ப்பனை பின்பற்றி போகக்கூடிய மக்களாக அப்போ இந்த உறவு இல்லாதனால தான் இன்றைக்கு என்ன நிறைய பேர் ஏதோ ஒரு பொருட்காட்சிக்கு போகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிற மாதிரியோ போய் உட்காந்து வீடியோவில் மெசேஜ் கேட்டு வர்றாங்க இது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் எனக்கு அருமையானவர்கள் நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் நீங்கள் மனம் திரும்புங்க ஏன்னா உங்களை வந்து போய் மெசேஜ் பார்க்குறது இப்போ நீங்கள் ஆன்லைனில் கேட்குறீங்க ஆன்லைனில் பார்க்குறீங்க சபை என்பது அப்படி இல்லை சபை என்பது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய குணாதிசயங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும் அந்த த பிள்ளை தகப்பனோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அதனால தான் எங்களுடைய சபைகளில் நாங்கள் வந்து எப்பவுமே நூறு பேருக்குள்ள வரக்கூடாதுங்கிறத ஒரு காரியமாக நாங்கள் சொல்லி கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு மெய்ப்பனுக்கு அதற்கு மேல் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியாது ஏன்னா அவருக்கு வந்து ஆளுங்களை தெரியணும் அவங்களுக்கு அவரை தெரியணும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கணும் அவங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கணும் ஆலோசனை சொல்லக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா தவறான பாதையில் போனதுனால இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் அவருக்கு என்னையை தெரியும்னு சொல்லி சொல்கிறத குறித்து பெருமை பாராட்டுகிற கேவலமான நிலமையில் விசுவாசிகள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் அவர்கள் விசுவாசிகளாக இருக்காங்க சீஷர்களாக மாறுறதில்ல ஒரு ஊழியக்காரருக்கும் ஒரு ஊழியத்தில் இணைந்திருக்கிற மக்களுக்கும் அந்த உறவு இருக்கும்போது தான் அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு ஒரு சீஷர்களாய் மாற முடியும் இந்த உறவு மிகவும் அவசியம் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு வாசலை காக்கிறவன் ஆண்டவர் திறந்து விடுறாரு மெய்ப்பனுக்கு ஆட்டை தெரியணும் ஆட்டுக்கு மெய்ப்பனோட சத்தம் கேட்கணும் அவன் வெளி வழி நடத்தி கொண்டு போகிறவனாய் மெய்ப்பன் இருக்க வேண்டும் என்று அதனால் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் ஒரு சின்ன சபையாக ஒரு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கக்கூடியவங்களா இருக்க வேண்டியதனுடைய அவசியம் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சதுதிகள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல மெய்ப்பனோடு இணைந்து மெய்ப்பனும் ஆண்டவருக்கென்று வாழுகிற ஒரு சுயத்தை விட்டு வாழுகிற மெய்ப்பனாக இருந்து தன்னுடைய மந்தையை வழிநடத்தி அதற்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடியவங்களா இந்த சபை மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை Kalies on dipo.